கிறிஸ்மஸ் என்பது இயேசு கிறிஸ்து பாலகனாக வந்ததை நினைத்து கொண்டாடி ஆராதனை செய்வது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜாவாக வருகின்றதை நினைத்து ஆராதனை செய்வதுதான். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவர் யார் என்று சொல்லி சங்கீதம் 24 அதிகாரத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் தாவீது ராஜா. அந்த தாவீதின் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது 3 வசனத்திலே இந்த கேள்வியை கேட்டுவிட்டு 4 வசனத்திலே 4 பாயிண்ட கொடுக்கிறாரு. இவங்க தான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏற முடியும், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க முடியும் என்று சொல்லி சங்கீதம் 24 வசனத்திலே சொல்லும் பொழுது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்திலே மாசில்லாதவராயிருந்து ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்காமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 4 பாயிண்ட், கைகளில் சுத்தமுள்ளவனாயிருந்து இருதயத்திலே மாசில்லாதவனாயிருந்து. நம்ம வீணாய் ஆணையிடாமல் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால் அந்த மகிமையின் ராஜா வரும்பொழுது நாம் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவதற்கு ஆயத்தமாயிருப்போம். அதை நினைத்து ஆராதனை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்மஸ் கால நோக்கமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்திலே பார்க்கும்போது கேள்விகள் பதில்கள், கேள்விகள் பதில்கள் என்று சொல்லி அழகாய் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆர்டர்லியா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். 8 வசனத்துல யார் இந்த மகிமையின் ராஜா என்ற கேள்வியை எழுப்புகின்றார். அந்த 8 வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஹூ இஸ் தி கிங் ஆஃப் க்ளோரி, அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. 9 வசனத்திலே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். நம்முடைய வீட்டிலே மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். திரும்பவும் 10 வசனத்திலே, யார் இந்த மகிமையின் ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய வசனங்களை பார்க்கின்றோம். கர்த்தருடைய பர்வதத்திலே ஏற வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கின்றோம், பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம். அதுக்கு 4 பாயிண்ட்களை கொடுத்து அந்த யார் அந்த மகிமையின் ராஜா என்று சொல்லுகின்ற சங்கீதத்தை பார்க்கின்றோம். மகிமையின் ராஜா, அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தராக இருக்கின்றார். அவர் இந்த வாட்டி வரும்பொழுது அவர் பாலகனைப் போல எளிமையாக வரப்போவதில்லை, வல்லமையோடு பராக்கிரமத்தோடு வருவார். அதற்காக நாம் ஆயத்தமாயிருப்போம், அதை நினைத்து ஆராதனை செய்வோம். சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயமும் வீணானதை பற்றி கொள்ளாமல் கபடாய் ஆணையிடாமல் இருப்பது தான் நம்முடைய வாழ்க்கை. குட் மார்னிங்.